அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது பண்பறி பகுப்பு, அதன் பண்பறி பகுப்பும் அது தொடர்பான பிரயோகங்களையும் இன்று பார்க்க இருக்கின்றோம். பண்பறி பகுப்பு மிகவும் முக்கியமான ஒரு வினா. 8வது இன்ஆர்கானிக் குவெஸ்டன், 9வது இன்ஆர்கானிக் குவெஸ்டன், இரண்டிலும் பழைய பாடத்திட்டத்தில் வந்த வினாவாக இருக்கிறது. அதனை விடவும் பழைய பாடத்திட்டங்களில் பல எம்சிக்யூ இருக்கிறது, ஸ்ட்ரக்சரிலும் வரும். புது பாடத்திட்டத்தை எடுத்து பார்த்தார்கள் என்றால் புது பாடத்திட்டத்திலும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் ஒரு கேள்வி இருக்கிறது. இரண்டாம் கேள்வியாக எம்சிக்யூ ஒரு 7 அல்லது 8 எம்சிக்யூ தோன்றும். அதே போல் எஸ்ஏயாகவும் உங்களுக்கு இருக்கும். எஸ்ஏன எடுக்கும் பொழுது உங்களுக்கு 2 எஸ்ஏகள் அங்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த முக்கியமான எஸ்ஏயாக உங்களுக்கு 9வது எஸ்ஏ இந்த பண்பறை வகுப்பை ஆராய்வதற்காக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. இம்முக்கியமான ஒரு பாடத்தில் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்களை நான் ஆராய இருக்கின்றேன். பண்பறை வகுப்பில் சகல கூட்டங்களுக்கான செய்முறைகள் எவ்வாறு செய்கிறார்கள், என்னென்ன கட்டாயங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் படுகிறது என்பது தெரிந்திருத்தல் வேண்டும். பாருங்கள், கூட்டம் உண்டுக்குரிய சோதனை என்ன? அரிதான குளிர்ந்த எச்சியலை சேர்த்து. அரிதான குளிர்ந்த எச்சியலை சேர்க்கும் போது உங்களுக்கு படுகின்ற கட்டயங்கள் யாவை? Ag+, Pb2+, Hg2+ யாவும் குளோரைட்டுகளாக படியும். அனைத்து குளோரைட்டுகளும் வெள்ளை உயிர்படிவுகள். Ag+, Pb2+, Hg2+ வெள்ளை உயிர்படிவுகளாக படும். அரிதான குளிர்ந்த எச்சியலை சேர்க்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இங்கே Pb2+ ஆனது செறிந்த எச்சியலுக்கு சிக்கலை தோற்றுவிக்கும். PbCl4 2- சிக்கலை தோற்றுவிக்கும் பொழுது கரைந்துவிடும். அதே போல் PbCl2 சூடான நீரிலும் கரையும். இவ்விரண்டு காரணங்களுக்காக முதலாம் கூட்டத்தில் Pb2+ உயிர்படிவாக வேண்டும் என்பதற்காக செறிந்த சூடான சேர்க்காமல் அரிதான குளிர்ந்த எச்சியலை சேர்க்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். இரண்டு கேட்பாங்க, அவ்வாறு சேர்க்கும் பொழுது என்னென்ன கட்டயங்கள் பெறப்படும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். Ag+, Pb2+, Hg2+ மூன்றும் வெள்ளை உயிர்படிவுகள். அடுத்து இம்மூன்றுக்கும் எவ்வாறு வேறுபிரிப்பார்கள் என்று கேட்பார்கள். ஏஜியும் பிபியும் தான் அடிக்கடி வருவது. அது நான் முன்னைய கேள்விகளிலேயே குறிப்பிட்டிருக்கின்றேன். PbCl2க்கு இலகுவான சோதனை கொதிக்க செய்யும் பொழுது கரைந்துவிடும். கொதிக்க செய்யும் பொழுது கரைவது ஈயத்தின் ஏலைட்டுகளுக்கான சிறப்பியல். ஆகவே அதை வைத்துக் கொண்டு PbCl2 வேறுபிரிக்கலாம். AgCl எவ்வாறு வேறுபிரிப்பீர்கள்? AgCl-க்கு சிறப்பான சோதனை என்னவெனில் அயிரான அமோனியாவில் கரையும். அயிரான அமோனியாவில் கரைகிறது, AgCl நன்கு கரையும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அடுத்து கூட்டம் 2க்கு வருவோமானால் கூட்டம் 2க்கு நீங்கள் H2S வாயுவை செலுத்த வேண்டும். இங்கு அமில ஊடகத்தில் H2S வாயு இருக்கிறது. ஏனெனில் இங்கிருந்து பெறப்பட்ட வடிதிரவத்துக்கு தான் நாம் H+H2S இருக்கின்றோம். இங்கிருந்து பெறப்பட்ட வடிதிரவத்தில் என்ன இருக்கிறது? HCl இருக்கிறது. ஆகவே அமில ஊடகத்தில் H2S வாயுவை இங்கு செலுத்துகிறீர்கள். அவ்வாறு செலுத்தும் பொழுது உங்களுக்கு 9 கட்டயங்கள் வீழ்படிவாக படுகின்றன, சல்பைட்டுகளாக வீழ்படிவாக படியும். யாவற்றினதும் நிறங்கள் முக்கியம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நிறங்கள் மிக மிக முக்கியம். ஆகவே உங்களுக்கு பாருங்கள், Bismuth 3+, Pb2+, Hg2+, Cg2+ எல்லாம் சல்பைட்டுகளாக படியும். இவை நான்கும் கருப்பு. நான் பிஸ்மத்தை முதலில் எழுதியிருக்கிறேன் காரணம் என்னென்னு ஞாபகம் வச்சுக் கொள்வதற்காக. இலகுவில் கருப்பு என்று ஞாபகம் வச்சுக்கலாம். பிளக் பாருங்கள், பிஸ்மத் பிளக், அதை ஞாபகப்படுத்திக் கொண்டால் பாருங்கள் எவ்வாறு எழுதியிருக்கிறேன் என்றால் நான் எல்லா கருப்பையும் ஒரே ஒரு ஓடல் எழுதியிருக்கிறேன். அவ்வாறு படிக்கும் பொழுது இலகு. ஆகவே Pb2+, Bismuth 3+, Hg2+, Cg2+ நான்கும் கருப்பு சல்பைட்டுகளாக படியும். Sn4+, As3+, Cd2+ ஆகிய மூன்றும் மஞ்சள் வீழ்படிவுகளாக இருக்கும். Sp செம்மஞ்சள், பாருங்கள் செம்மஞ்சள் ஒன்றே ஒன்றுதான். ஆகவே தனித்துவமானது. அமில ஊடகத்தில் H2S செலுத்தும் பொழுது செம்மஞ்சள் வீழ்படிவு வருகிறதெனில் SP, வேறு எதையும் யோசிக்க வேண்டியதில்லை, SP தான் அது.
SN2+ கபிலமாக இருக்கும். SN2+ கபிலமாக இருக்கும். ஆகவே இங்கு நீங்கள் பாருங்கள், கருப்பு, மஞ்சள், செம்மஞ்சள், கபிலம் போன்ற ஒவ்வொரு நிறங்களுக்குரிய சல்பைட்டுகள் தோன்றுகின்றன. இவை எல்லாம் என்ன ஊடகத்தில் சேர்த்திருக்கிறோம், அமில ஊடகத்தில் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அடுத்து இவைக்குள்ளும் எவ்வாறு வேறு பிரித்தல் என்பதை கேட்பார்கள். பொதுவாக உங்களுக்கு செப்பு இங்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது, அல்லது கருப்புக்குள் கருப்புனால் ரெண்டு சான்ஸ் இருக்கிறது, பிவிக்கும் செப்புக்கும். மஞ்சளுக்குள் வரக்கூடிய வாய்ப்பு கட்மியத்துக்கு இருக்கிறது, எஸ்பி கரைப்பார்கள். உருவாகும் கரைசலுக்கு செப்புத்தான் என எவ்வாறு உறுதிப்படுத்துவது, அல்லது பிவி என எவ்வாறு உறுதிப்படுத்துவது தெரிந்திருக்க வேண்டும். பிவிக்கு நான் முதலே சொல்லிவிட்டேன், எவ்வாறு பிவியை கண்டுபிடிப்பது, ஐரான் எச்சியில் சேர்த்தால் பிவிசிஎல்2 வரும், அது கொதிக்க செய்யும் பொழுது கரையும். பிவிக்கு சிறந்த சோதனை அதுதான், ஏ லைட்டுகள் கொதிநீர் கரையும் என்பது. செப்புக்கு என்ன, செப்புக்கு நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், செப்பாக இருப்பின் செப்பாக இருப்பின் எவ்வாறு தரப்பட்டிருக்கும், உங்களுக்கு HCl சேர்த்திருப்பார்கள், அக்கரைசலுக்கு HCl சேர்த்திருப்பார்கள், அல்லது வேறு என்ன சேர்ப்பார்கள், NH4OH சேர்ப்பார்கள், அதாவது அமோனியாவை சேர்ப்பார்கள், HCl சேர்த்திருப்பார்கள் அல்லது NH4OH சேர்த்திருப்பார்கள். HCl சேர்த்தால் உங்களுக்கு என்ன வரும், CuCl4 2-, நிறம் என்ன, செப்பின் குளோரைட் மஞ்சள், செப்பின் குளோரைட் மஞ்சள், நிறங்கள் தெரிந்திருக்க வேண்டும். மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் பொழுது நிறங்கள் இலகுவாக மனதமைத்துக் கொள்ளலாம். ஆகவே CuCl4 2- இங்கு மஞ்சள் நிறமாக தோன்றும் செறிந்த எச்சிகளை சேர்க்கும் பொழுது இந்த கரைசலுக்கு, அல்லது NH4OH சேர்க்கும் பொழுது முதலில் CuOH2 என நீல உயிர்படிவு தோன்றும். மிகையாக சேர்ப்பீர்களாக இருந்தால் மிக NH4OH இல் மிக NH4OH என்ன சேர்க்க, CuNH3 4 times 2+, செப்புக்கு NH3 4 times போட வேண்டும், அது முக்கியம். ஆகவே CuNH3 4 times 2+ என்ன நிறம், நீலம். ஆகவே மிக அமோனியாவில் நீல நிற சிக்கலை தருகிறது என்று சொல்லுவார்கள், அல்லது மிக எச்சிகளில் மஞ்சள் நிற சிக்கலை தருகிறது என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் இருந்தது செப்பு. ஆகவே செப்புக்கு இது ரெண்டும் உறுதிப்பாட்டு சோதனையாக இருக்கும். அல்லது உங்களுக்கு என்ன சேர்ப்பார்கள், வேறு இங்க பாருங்கள், இந்த செப்பு இருக்கிறது, இப்ப உங்களுக்கு செப்பு 2+ ஆகத்தான் இருக்கும், ஏனெனில் இங்கு மிகை கரைசல் கரைசல் நிலையில் செப்பு 2+ ஆக இருக்கும். இந்த செப்பு 2+க்கு KI சேர்க்க முடியும், அதாவது I- நீங்கள் இங்கு சேர்ப்பீர்களாக இருந்தால் அதுவும் ஒரு உறுதிப்பாட்டு சோதனை தான். I- சேர்ப்பீர்களாக இருந்தால் என்ன தோன்றும், உங்களுக்கு I2 ஒட்சியேற்றப்படும், I- I2 ஒட்சியேற்றப்பட்டு செப்பு 2+ C2+ ஆக தாழ்த்தப்படும். கவனியுங்கள், செப்பு 2+ C2+ ஆக தாழ்த்தப்படுகிறது, I- I2 ஒட்சியேற்றப்படுகிறது. இங்கு மீண்டும் என்ன நடக்கும், வருகின்ற I2 ஏற்கனவே காணப்படுகின்ற I- உடன் இணைந்து I3- தோற்றுவிக்கும். விளைவாக தோன்றிய I2 தாக்கியாக காணப்படுகின்ற I- உடன் இணைந்து I3- தோற்றுவிக்கும். CuI வெள்ளை வீழ்படிவு, CuI வெள்ளை வீழ்படிவு, I3- கபில கரைசல், I3- கபில கரைசல். ஆகவே குறித்த அயனை கொண்ட ஒரு சேர்வைக்கு, குறித்த அயனை கொண்ட ஒரு சேர்வைக்கு மிகை KI சேர்த்தால், மிகை KI சேர்த்தால் வெள்ளை வீழ்படிவும் கபில கரைசலும் வருகிறது என்று சொல்லும் பொழுது செப்பு தான், வேறு எதுவும் இல்லை, அது செப்புக்கான உறுதிப்பாட்டு சோதனை என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே இங்கு இரண்டாம் கூட்டத்தை பற்றி ஆராய்ந்திருக்கிறோம். அதே போல் இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் கட்மியம் வர வாய்ப்பு இருக்கிறது, இங்கு SnAs3+ மஞ்சள் வீழ்படி வருகிறது சொன்னால், அதாவது H2S சேர்த்தவுடன் மஞ்சள் வீழ்படி வருகிறது சொன்னால் உங்களுக்கு 3 பேர் இருக்கிறார்,
அவ்வாறு மூன்று பேர் இருக்கும் பொழுது எதற்கு எது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இங்கு பாருங்கள், மூன்று பேருமே இருக்கிறார்கள், மூன்று பேர் இருந்தால் அதில் யார் என்பதை உறுதிப்பாட்டு சோதனை மூலம் கண்டுபிடிக்கலாம். பொதுவாக வருவது கட்மியம். கட்மியத்துக்கு என்பது எப்படி கண்டுபிடிப்பீர்கள் கட்மியம் தான் என்பதை? நீங்கள் NH4OH ஐ சேருங்கள், சேர்த்தால் CDOH twice வரும், வெள்ளை வில் படிவு. அது மிக NH4OH இல் கரையும், மிக NH4OH இல் கரையும். CDNH3 4 times 2 plus துளி துளியாக NH4OH சேர்த்தால் வெள்ளை வில் படிவையும், மிக NH4OH சேர்க்கும் பொழுது கரையும் என தரப்பட்டிருந்தால் அது கட்மியமாக இருக்கும். அது கட்மியத்துக்கு உறுதிப்பாட்டு சோதனை. இப்பொழுது மூன்றாம் கூட்டத்தை அவதானிப்போம். மூன்றாம் கூட்டம் எவ்வாறு? அதாவது இரண்டாம் கூட்டத்தில் இருந்து பெறப்பட்ட வடி திரவத்தை முதலாவதாக கொதிக்க செய்ய வேண்டும். ஏன் கொதிக்க செய்கிறோம் எனில், H2S அகற்ற, மேலதிக H2S அகற்ற. இரண்டாம் கூட்டத்தில் நீங்கள் H2S செலுத்தினீர்கள், ஆகவே மேலதிகமாக காணப்படுகிற H2S அகற்ற. அவ்வாறு அகற்றாமல் விடுவீர்களாக இருந்தால் நான்காம் கூட்டத்தில் படுகின்ற கட்டையங்களும் இக்கூட்டத்தில் படிந்துவிடும். ஆகவே அதை தடுக்க வேண்டும். மூன்றாம் கூட்டத்தில் இம்மூன்று கட்டையங்கள் தான் படிய வேண்டும், நான்காம் கூட்டத்தில் உள்ள கட்டையங்கள் படியக்கூடாது என்பதற்காகத்தான் மேலதிகமாக காணப்படுகின்ற H2S நாங்கள் அகற்றுகிறோம். அதற்காக கொதிக்க செய்ய வேண்டும். பொதுவாக வாயுகளை கொதிக்க செய்தால் அகற்றப்பட்டு விடும். பின்பு HNO3 சேர்த்து கொதிக்க செய்ய வேண்டும். ஏன் HNO3 சேர்த்து கொதிக்க செய்ய வேண்டும் எனில், கரைசலில் Fe2+ காணப்படும் பொழுது Fe2+ ஹைட்ராக்சைடு படிவது கடினம், ஆகவே அது 3+ ஆக மாற்ற வேண்டும். அது 3+ ஆக மாற்றுவதற்கு தான் HNO3 சிறந்த ஆக்சிஜன் கருவி. Fe2+ ஐ 3+ ஆக மாற்றிவிடும். அதற்காகத்தான் சரிந்த HNO3 சேர்த்து கொதிக்க செய்கிறோம். மூன்றாவது படிமுறையாக என்ன செய்கிறோம் என்றால், NH4OH ஐயும் NH4Cl ஐயும் சேர்க்கிறோம். பாருங்கள், தனியாக NH4OH சேர்க்கவில்லை, NH4OH தனியாக சேர்க்காமல் உங்களுக்கு மேலதிகமாக NH4Cl சேர்க்கப்பட்டு இருக்கிறது. இங்கு பாருங்கள், NH4OH நீங்கள் அயன் சமநிலையில் படித்திருப்பீர்கள் எவ்வாறு இது அயனாக்கம் அடையும் என்பதை. NH4+ எனவும் OH- எனவும் அயனாக்கம் அடையும். அதேபோல் NH4OH ஒரு மென்கார, மென்காரமாக இருந்தால் பகுதி அயனாக்கம் அடையும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். NH4Cl ஒரு உப்பு, உப்புக்கள் ஜாவும் முழு அயனாக்கம் அடையும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உப்புக்கள் ஜாவும் முழு அயனாக்கம் அடையும். ஆகவே ஒரு அம்புக்குறி முழு அயனாக்கம் அடைந்து என்னதை தோற்றுவிக்கிறது? NH4+ அக்வஸையும் Cl- அக்வஸையும் தோற்றுவிக்கிறது இந்த கரைசல். ஆகவே பாருங்கள், இந்த கரைசலில் NH4+ ஒரு பொது அயனாக இருக்கிறது. NH4+ பார்த்தீங்களாக இருந்தால் ஒரு பொது அயன் விளைவை தோற்றுவிக்கிறது. ஆகவே இங்கு NH4+ செறிவு உயர்வாக இருக்கிறது. NH4+ செறிவு உயர்வாக இருந்தால் லிச்சல்லியரின் தத்துவத்தின்படி அதை குறைக்க வேண்டும். எவ்வாறு குறைப்பது? லிச்சல்லியர் என்ன சொன்னார் என்றால், அதை குறைக்கும் முகமாக சமநிலை பின்முகமாக அசையும். பின்முகம் என்று சொல்வது இடதுபுறமாக அசையும். அதை இது கூடியுள்ளது, அதை குறைக்கும் முகமாக பின்முகமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ அசையும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே சமநிலை இடதுபுறமாக அசையும். அவ்வாறு அசையும் பொழுது கரைசலில் காணப்படுகின்ற OH- செறிவை குறைக்க முடியும். கரைசலில் காணப்படுகின்ற OH- செறிவை குறைக்க முடியும். அவ்வாறு குறைப்பதனால் தான் இம்மூன்று கட்டியங்கள் இங்கு படுகிறது. OH- செறிவு உயர்வாக இருக்கும் பொழுது நான்காம் கூட்ட கட்டியங்கள் கூட ஹைட்ரோக்சைடுகளாக படிந்துவிடும். அவ்வாறு படியக்கூடாது என்பதற்காக இங்கு OH- நாங்கள் குறைக்கின்றோம். எவ்வாறு குறைப்பது? குறைப்பதற்காக சேர்ப்பதுதான் NH4Cl. ஆகவே இங்கு இன்னொரு அட்வான்டேஜ் கிடையாது, இன்னொரு நன்மை என்னவெனில், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு படிவதில்லை. எனில் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு படிய வேண்டும் எனில் ஹைட்ரோக்சைடின் செறிவு உயர்வாக இருக்க வேண்டும். இங்கு நாங்கள் OH- குறைத்து இருக்கின்றோம். அப்படி குறைத்திருப்பதனால் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு படியாமல் இருக்கும். ஏன் இதற்கு என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், கேள்வியில் கேட்பார்கள். அது ஒரு இன்னும் ஒரு நன்மையாக இருக்கிறது. நான்காம் கூட்ட கட்டியங்கள் படியவில்லை, மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடும் படியவில்லை. இரண்டும் நன்மைகளாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கு Fe3+ Chromium3+ Al3+ இது மூன்றும் தான் இங்கு படிக்கிறது. ஆகவே மூன்றாம் கூட்டத்தில் படிக்கின்ற கட்டையங்களை நீங்கள் ஆராய்ந்துள்ளீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், ஹைட்ரோக்சைடுகளாக படியும். Fe ஹைட்ரோக்சைடு 3+ இருந்தால் செங்கமிலம், குரோமியம் 3+ உங்களுக்கு பச்சையாக இருக்கும், அலுமினியம் 3+ உங்களுக்கு வெள்ளையாக இருக்கும். ஆகவே மூன்றும் வெவ்வேறு நிறங்கள், மூன்றும் வெவ்வேறு நிறங்களாக இருப்பதனால் இங்கு எங்களுக்கு
வேறு ஒரு உறுதிப்பாட்டு சோதனை செய்ய வேண்டிய தேவையில்லை. எனினும் கூட உறுதிப்பாட்டு சோதனைகள் கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும், அதனை எஸ்ஐயில் கேட்பார்கள். ஆகவே இங்கு எஃபின் ஹைட்ராக்சைடு, எஃபின் ஹைட்ராக்சைடே எவ்வாறு வேறு வேறு சோதனை இன்னும் இருக்கிறது. எச்சியில் கரைப்பார்கள், கரைத்தால் உங்களுக்கு கரைசல் வரும், Fe3+ கரைசல் வரும். இந்த Fe3+ கரைசலுக்கு என்னென்ன சோதனைகள் இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். Fe3+ கரைசல் கொண்டிருக்கிறது, அதற்கு நீங்கள் என்ன மிகச்சிறந்த சோதனையாக இருக்கும் என்றால் SCN- சேர்த்தல். SCN- சேர்க்கும் பொழுது உங்களுக்கு Fe3+ இருந்தால் என்ன நிறம் வரும்? குருதி சிகப்பு. சேர்க்கும் பொழுது எனக்கு நீல கரைசல் தோன்றும், நீலக்கரைசல் தோன்றும். ஆகவே K4FeCN6 சேர்த்தால் நீலம் தோன்றும், SCN- சேர்த்தால் குருதி சிகப்பு தோன்றும். இது உங்களுக்கு ஒரு உறுதிப்பாட்டு சோதனையாக FE-க்கு இருக்கும். FE3+க்கு வேறு என்ன இன்னும் ஒரு உறுதிப்பாட்டு சோதனை நடு, அதாவது FE3+ அதையும் தெரிந்திருக்க வேண்டும். நடுநிலை FeCl3-க்கு நீங்கள் சலிசிலிக் அமிலம் அல்லது ஃபீனோலை சேர்த்தால், நடுநிலை FeCl3-க்கு சலிசிலிக் அமிலம் அல்லது ஃபீனோலை சேர்த்தால் ஊதா நிறம் தோன்றும். ஆகவே 2018 ஆண்டு அதான் வந்தது, சலிசிலிக் அமிலம் சேர்க்கும் போது ஊதா நிறத்தை தோற்றிருக்கிறார். சலிசிலிக் அமிலத்தை சேர்க்கும் போது ஊதாவை தருகிறார். Fe3+ வேற எதுவுமே இல்லை, எழுதுவதற்கு மிகவும் இல்லை. ஆகவே சலிசிலிக் அமிலத்துக்கு, சலிசிலிக் அமிலத்துக்கு ஊதா, சலிசிலிக் அமிலத்துடன் ஊதா, K4FeCN6-க்கு நீலம், SCN- குருதிச்சிகம். இது Fe3+ உறுதிப்பாட்டு சோதனைகளாக இருக்கும். Chromium 3+ எப்படி இருக்கும்? Chromium 3+ நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்ன? Chromium 3+ நன்கு கரைத்தவுடன், அதாவது குரோமியம் ஹைட்ராக்சைடை நீங்கள் எச்சியலில் கரையுங்கள், இதனில் நன்று கரையுங்கள், நன்று கரைத்த பின்பு குறித்த கரைசலுக்கு நீங்கள் என்ன சேர்க்க வேண்டும் என்றால் NaOH உடன் H2O2-ஐ சேர்க்க வேண்டும். NaOH உடன் H2O2-ஐ சேர்க்க வேண்டும். அப்படி சேர்ப்பீர்களாக இருந்தால் Chromium 3+ CrO4-2- ஆக ஒட்சியேற்றப்படும். கார ஊடகத்தில் H2O2-ஐ சேர்த்தால் Chromium 3+ CrO4-2- ஆக மாறும். பச்சை கரைசலாக இருந்தது மஞ்சள் கரைசலாக மாறும், பச்சை கரைசலாக இருந்தது மஞ்சள் கரைசலாக மாறும். பாருங்கள், உறுதிப்பாட்டு சோதனை. NaOH-ஐயும் H2O2-ஐயும் சேர்க்கும் பொழுது பச்சை கரைசலாக இருந்தது மஞ்சள் கரைசலாக வருகிறது, அங்கு இருந்தது Chromium 3+. ஆகவே இங்கு Chromium 3+ இங்கு இருக்கிறது. ரைட், அது Chromium 3+க்கான உறுதிப்பாட்டு சோதனை. அடுத்து Aluminium 3+. Aluminium 3+ உங்களுக்கு தெரியும், இங்கு AlOH3 ஆக வருகிறது. இது AlOH3 உங்களுக்கு ஜெலட்டினஸ் புல் படிவாக இருக்கும். இது மிகையான NH4OH-இல் கரையாது, மிகையான NH4OH-இல் கரையாது, ஆனால் மிக NaOH-இல் கரைந்துவிடும், மிக NaOH-இல் கரைந்துவிடும். நீங்கள் நன்று கரைந்திருக்கின்ற இப்பதார்த்தத்துக்கு என்ன செய்யுங்கள் என்றால் சாதுவாக HCl-ஐ சேருங்கள், சாதுவாக HCl-ஐ சேருங்கள். அப்படி HCl-ஐ சேர்த்திருந்தால் உங்களுக்கு மீண்டும் AlOH3 வரும், ஆகவே மீண்டும் வீழ்வடிவு தோன்றும். மிகையான NaOH-இல் கரைந்தவுடன் வருவது NaAlO2. அப்போ NaAlO2-க்கு HCl-ஐ துளி துளியாக சேர்க்க சேர்க்க AlOH3 தோன்றும், மீண்டும் வீழ்வடிவு தோன்றும். மீண்டும் அதற்கு மிக HCl-ஐ சேர்த்தால்
உங்களுக்கு மீண்டும் கரைந்து ஏஎல்சிஎல் 3 ஆக மாறும். மிகையான எண்ணியம் வச்சு கரைந்திருக்கிறது, துளி துளியாக எச்சியலை சேர்க்க மீண்டும் வீடுமடைவு தோன்றும், மீண்டும் மிகையான எச்சியலை சேர்க்க மீண்டும் கரை. இது ஈரியல்பு கொண்ட அயனுக்கு உறுதிப்பாட்டு சோதனையாக இருக்கும். இதே சோதனைக்கு சட்டனும் விடையளித்தாலும் எவ்வாறு சட்டனை மேலையும் வருவிப்பது? சட்டன் மிகையான என்ன சோறுவயத்திலும் கரைந்துவிடும். ஆனால் ஏஎல் கரையா? அதுதான் ஏஎலுக்கும் சட்டனுக்கும் இடையிலான வேறுபாட்டு சோதனையாக இருக்கும். ஏனெனில் பாருங்கள், இதே சோதனைக்கு இந்த ரவுண்ட் இதே சோதனைக்கு சட்டனும் படி அளிக்கும். என்ன வித்தியாசம் எனில், ஏஎல் ஓஎத்ரைஸ் என்எச்ஓஎச்சில் கரையவில்லை, ஆனால் சட்டன் டூ பிளஸ் கரைந்துவிடும். அதுதான் வித்தியாசம். ஆகவே இது மூன்றாம் கூட்டத்துக்கான சோதனைகளாக இருக்கும். இப்பொழுது நான்காம் கூட்டத்துக்கு செல்வோம். அப்ப மூன்றாம் கூட்டத்தில் நாங்கள் பெற்ற வடிதிரவத்திற்கு எடுத்து பெற்ற வடிதிரவத்தை நன்கு வடித்த பின்பு மீண்டும் அதனோடு எஸ்டிவெஸை செலுத்துகிறோம். பாருங்கள், இரண்டாம் கூட்டத்திலும் எஸ்டிவெஸை தான் செலுத்துகிறோம், நான்காம் கூட்டத்திலும் எஸ்டிவெஸை தான் செலுத்துகிறோம். ஆனால் ஊடகம் வேறு. இரண்டாம் கூட்டத்தில் நாங்கள் அமில ஊடகத்தில் எஸ்டிவெஸை செலுத்தினோம், ஆனால் இங்கு நான்காம் கூட்டத்தில் கார ஊடகத்தில் எஸ்டிவெஸை செலுத்துகிறோம். ஏனெனில் நீங்கள் இதற்கு முன் சேர்த்தது NH4OH-ம் NH4Cl-ம் மூன்றாம் கூட்டத்தில் சேர்த்திருக்கிறீர்கள். அதற்கு தொடர்ச்சியாக பெறப்பட்ட வடிதிரவம் காரமாகத்தான் இருக்கும். அப்ப கார ஊடகத்தில் இங்கு எஸ்டிவெஸை செலுத்துகிறோம். அப்படி செலுத்தும் பொழுது உங்களுக்கு இங்கு மேலதிகமாக நான்கு கட்டியங்கள் வீர்படிவுகளாக பெறுகிறது, சல்பைடுகளாக பெறப்படும். ஆகவே என்ன நிறம் வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும், COS-ம் NAS-ம் கருப்பு, COS-ம் NAS-ம் கருப்பாக இருக்கும். சட்டன்னஸ் என்ன நிறமாக இருக்கும்? வெள்ளை. வெள்ளை என சொல்லப்படும் பொழுது சட்டன் உறுதிப்பாடு சோதனை. பாருங்கள், வெள்ளை வேறொரு கட்டியங்களுக்கும் இல்லை, ஆகவே வெள்ளை நிறம் பெறப்படுகிறது என்றால் அது சட்டன் ஆக இருக்கும். எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே அதனை இங்கு பாருங்கள், நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் COS-ம் NAS-ம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இதனை என்ன செய்யுங்கள் என்றால் செறிந்த HNO3-இல் கரையுங்கள். கரைந்தால் உங்களுக்கு கோபால்ட் 2 பிளஸ் கரைசலும் நிக்கல் 2 பிளஸ் கரைசலும் தோன்றும். கோபால்ட் 2 பிளஸ் கரைசலும் நிக்கல் 2 பிளஸ் கரைசலும் தோன்றும். இதனை எப்படி வேறு பிடிப்பது என்றால், நாம் செப்புக்கு செய்த மாதிரி தான் இங்கும் செய்ய வேண்டும். கோபால்ட் 2 பிளஸுக்கு ரெண்டு சேர்க்கலாம். என்ன? மிக செறிந்த HCl-ஐயும் மிகச்செறிந்த HCl-ஐயும் சேருங்கள், அல்லது NH4OH-ஐ சேர்ப்போம். அதே போல் நிக்கலுக்கும் சேர்த்து பார்ப்போம். HCl-ஐயும் சேர்ப்போம், NH4OH-ஐயும் சேர்ப்போம். ஆனால் இங்கு பாருங்கள், நிறத்திலேயே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தோன்றியிருக்கும். கோபால்ட் 2 பிளஸ் நீர் கரைசலில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இளஞ்சிவப்பாக இருக்கும், கரைசல் நிறமே வித்தியாசம் தான். நிக்கல் 2 பிளஸ் நீர் கரைசலில் இருக்கும் பொழுது பச்சை நிறமாக இருக்கும். நிக்கல் 2 பிளஸ் நீர் கரைசலில் இருக்கும் பொழுது பச்சை நிறமாக இருக்கும், கோபால்ட் 2 பிளஸ் நீர் கரைசலில் இருக்கும் பொழுது இருக்கும். எனினும் அதனை உறுதிப்படுத்துவதற்கு இவ்விரண்டு சோதனைகளையும் செய்து பார்த்தால், கோபால்ட் 2 பிளஸ் செறிந்த HCl-க்கு COCl4-2-, பாருங்கள், குளோரைட்டுக்கு நீல நிறத்தை தருவது கோபால்ட் தான், உறுதிப்பாட்டாக இருக்கும் நீலம். கோபால்ட் செறிந்த HCl-க்கு நீலமாக இருக்கும். NH4OH-ஐ சேர்க்க 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 முதலில் COOH2 தோன்றி மிகையான NH4OH-ஐ சேர்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு கோபால்ட் NS3, கோபால்ட் NS3 6 டைம்ஸ் 2 பிளஸ் ஆக தோன்றும் நிறம் மஞ்சள் கபிலம். ஆகவே மஞ்சள் கபிலம் இங்கு தோன்றுகிறது, NH4OH சேர்க்கும் பொழுது HCl சேர்க்கும் பொழுது நீளம் தோன்றுகிறது. ஆனால் நிக்கலுக்கு அது வேறு நிறங்களாக இருக்கும். நிக்கலுக்கு HCl சேர்க்கும் பொழுது NaCl4-2- செப்பு போலவே இருக்கும். நிக்கல் யாருக்கு ஒப்பீடாக இருக்கும்? செப்புக்கு ஒப்பீடாக இருக்கும். ஆகவே செப்புக்கு நான் முதலே சொல்லியிருந்தேன் C2Cl4-2- மஞ்சள் என்று, அதே போல் நிக்கல் Cl4-2- மஞ்சளாகவே இருக்கும். ஆகவே படிக்கும் பொழுது தாங்கள் இதாது கோஆர்டினேட் பண்ணி படியுங்கள், நிக்கலும் செப்பும் ஒரே எரியாக இருக்கும். NH4OH பார்ப்பீர்களாக இருந்தால் NaNH3 6 டைம்ஸ் 2 பிளஸ். பாருங்கள், நிக்கலும் செப்பும் ஒரே மாதிரின்னு சொல்லிவிட்டேன். ஆகவே செப்பு NH3 4 டைம்ஸ் 2 பிளஸ் நீளம், நிக்கலும் NH3 6 டைம்ஸ் 2 பிளஸ் நீளம் தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், நம்பர் மட்டும் மாறுகிறது. அதை மட்டும் அவர்த்து கொடுங்கள். செப்புக்கு NH3 4 போட வேண்டும், நிக்கலுக்கு NH3 6 போட வேண்டும். ஆகவே என்ன, NH3 6 டைம்ஸ் 2 பிளஸ் நீளமாக இருக்கிறது. இவ்வாறு நிறங்கள் வேறுபடுத்தி இருக்கிறது.
ஆகவே செருண்டு எச்சிகள் சேர்க்கை நீளத்தை தருகிறது என்றால் அது கோபாலனாக இருக்கும். செருண்டு எச்சிகளை சேர்க்க மஞ்சளை தருகிறது என்றால் இங்கு அது என்னவாக இருக்கும் என்று கேட்டால் நீக்கலாக இருக்கும். இது இரண்டுக்கும் சோதனைகளாக இருக்கும். அடுத்து தெரிய வேண்டியது என்னவெனில் இவ்விரண்டும் கருப்பாக இருக்கிறது. ஓகே, இனி சட்டனுக்கு வருவோம். சட்டனுக்கு வருவீர்களாக இருந்தால் அது வெள்ளை, வெள்ளை நிறம் என்றால் சட்டன் ஒன்றுதான், அது அதுவே உறுதிப்பாடாகத்தான் இருக்கிறார். என்றாலும் கூட வெவ்வேறு சோதனைகள் செய்ய வேண்டுமாக இருந்தால் இருக்கும், அதுவும் கரையும். உறுதிப்பாடு சோதனை தேவையில் நீங்கள் கரைந்தவுடன் உங்களுக்கு இருக்கும். இவருக்கு NaOHயோ நீங்க சேர்க்கலாம். அப்படி சேர்க்கிறீர்களாக இருந்தால் நான் ஏதோ ஒரு OH- ஐ சேர்க்கிறேன், உங்களுக்கு MnOH twice முதலில் தோன்றும். இது வெள்ளை நிறமாக இருக்கும். MnOH twice முதலில் வெள்ளை நிறமாக இருக்கும். ஆனால் அதனை வழிபட வைக்கும் பொழுது MnOH twice ஐ வழிபட நீங்கள் வைப்பீர்களாக இருந்தால் MnO2 ஆக ஒட்சியேற்றப்பட்டுவிடும். MN இல்லவில் வழியிலாக ஒட்சியேற்றப்படும், 2+4+ ஆக ஒட்சியேற்றப்படும். MnO2 கவில நிறமாக இருக்கும். இது எஃபிக்கும் போது எஃபியும் பாருங்கள், எஃபி OH twice ஆக இருந்தா, த்ரைஸ் இல்லை, இங்க பண்டர் கூட்டத்தில் வந்தது எஃபி த்ரைஸ், நான் இங்கு ட்வைஸுக்கு சொல்லுகிறேன், ஏனெனில் இதுக்கு மிகவும் ஒப்பதாக இருப்பதனால் இங்கு நான் இதனை குறிப்பிடுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. எஃபி OH twice உங்களுக்கு என்னென்னா பச்சை, அதுவும் வழிபட வைக்கும் பொழுது கபிலமாக மாறும், அதாவது எஃபி OH த்ரைஸ் ஆக மாறும். இதை அடிக்கடி என்ன சொல்லுவார், குறித்த ஒரு கரைசலில் ஒரு கட்டை இருக்கிறது, அக்கட்டையனுக்கு NH4OH சேர்க்கும் பொழுது முதலில் வெள்ளை புல்வடிவு வந்து கபிலமாக மாறியதனில் அது அங்கு இருந்தது என்ன? NH4OH சேர்க்கிறீர்கள் அல்லது NaOH சேர்க்கிறீர்கள், முதலில் வெள்ளை புல்வடிவு வந்து வழிபட வைக்கும் பொழுது சிறு நேரத்தில் கபிலமாக மாறிவிட்டதனில் இருந்தது என்ன? அல்லது மாறி சொல்றாரு, பச்சை வந்து அதாவது துளி துளியாக எண்ணெய் சேர்த்தவுடன் முதலில் பச்சை தோன்றி வழிபட வைக்கும் பொழுது கபிலமாக மாறுகிறது தொடர்புபடுத்தி தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இங்கு MNக்கான சோதனையில் அது ஒரு உறுதிப்பாட்டு சோதனையாக இருக்கும். அதே போல் இங்கு பாருங்கள், MN2+க்கு வேறு ஒரு உறுதிப்பாட்டு சோதனை ஒன்று இருக்கிறது. நீங்கள் PbO2க்கு செருந்து HNO3 சேர்ப்பீர்களாக இருந்தால் தாழ்த்தப்படுகிறார். மாறும், அது ஒரு MN உறுதிப்பாடு சோதனையாக இருக்கும். ஆகவே MN இவ்வாறான சோதனைகள் உங்களுக்கு தருவார்கள், அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே இங்கு கோபால் நிக்கல் சட்டன் MN, இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நான்காம் கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஒழுங்காக செய்து கொண்டு வரும் பொழுதுதான், அதாவது முதலாம் கூட்டம் செய்து வடித்து, இரண்டாம் கூட்டம் செய்து வடித்து, மூன்றாம் கூட்டம் செய்து வடித்து நான்காம் கூட்டத்துக்கு செல்வீர்களா இருந்தால் தான் இந்நான்கு கட்டியங்களும் வடிக்கிறது. ஆனால் நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, ஒன்றுமே செய்யாமல் துருவா நேரடியாகவே நான்காம் கூட்டத்துக்கு சென்று விட்டீர்கள் என்றால், அதாவது ஜஸ்ட் கார உலகத்தில் ஒரு எஸ்டிவேஷன் செலுத்துகிறீர்கள், அப்படி செய்துகிறீர்களாக இருந்தால் அமில ஊடகத்தில் படிந்த கட்டியங்களும் படியும் என்பதை மறந்து விடாதீர்கள்.
ஆகவே நீங்கள் ஒரு குறிப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், அமில ஊடகத்தில் படிகின்ற கட்டயங்கள், அமில ஊடகத்தில் எஸ்டி வச்சு செலுத்த படிகின்ற கட்டயங்கள் கார ஊடகத்திலும் படியும். ஆனால் கார ஊடகத்தில் படிகின்ற கட்டயங்கள் அமில ஊடகத்தில் படியாது. அந்த முக்கியமான ஒரு குறிப்பை எடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இங்கு பார்ப்பீர்களாக இருந்தால் கார ஊடகத்தை நேரடியாகவே கார ஊடகத்திற்கு OH- ஊடகத்துக்கு நேரடியாகவே கார ஊடகத்துக்கு எஸ்டி வச்சு செலுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஓரல் இல்லை, நேரடியாக செலுத்துகிறார்கள். இப்படி நேரடியாக செலுத்தினால் உங்களுக்கு முதல் மூன்று கூட்டத்தில் உள்ளதும் வந்து படிந்திருக்கும். அதாவது இங்கு அமில ஊடகத்தில் படிபவை கூட படிந்திருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அப்ப இங்கு என்ன முக்கியமான விடயங்கள் கேட்கலாமெனில், ஒரு நேரடியாக கார ஊடகத்தில் எஸ்டி வச்சு செலுத்தும் பொழுது கருப்பு நிறத்துக்குரியாக்கள் யாரு என்று கேட்டால் அனைவரும் தவறான முடிவெளி வருவது கோபால்ட்டும் நிக்கலும் மட்டும்தான். அதுதான் பிழை. ஏனெனில் இங்கு கேள்வி கேட்டாங்க, கார ஊடகத்தில் எஸ்டி வச்சு செலுத்துகிறோம் நேரடியாக, அவர்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை. முதலாம் கூட்டம் செய்தோம், இரண்டாம் கூட்டம், மூன்றாம் கூட்டம் செய்துதான், நான்காம் கூட்டம் செய்திருந்தால் தான் கோபால் நிக்கல் என்று மட்டும் பெண். ஆனால் இங்கு அப்படி இல்லை, நேரடியாகவே கார ஊடகத்தில் எஸ்டி வச்சு செலுத்தி விட்டார்கள், செலுத்தி விட்டார்கள். ஆகவே அங்கு கருப்பாக இருப்பது கோபால் நிக்கல் வரும். ஆனால் அது மட்டுமல்ல, கோபால் நிக்கல் நான்காம் கூட்டத்துக்கு குறித்தான அந்த ரெண்டும். அதே போல அந்த இரண்டாம் கூட்டத்தில் பாருங்க, நான்கு பேர் இருக்கிறேன். இரண்டாம் கூட்டத்தில் நான்கு பேர், பிஸ்மத் 3+, பிபி 2+, எச்ஜி 2+, சிஜு 2+. இதே போல் வேறு யார் முதலாம் கூட்டத்தில் மூன்றாம் கூட்டத்தில் இரும்பு வந்தது, இரும்பும் கருப்பு தான், எஃபி 2S3, எஃபிஎஸ் பாருங்கள். அப்படி தோன்றும் ஒன்பது பேர் இருக்கிறேன். ஆகவே இந்த ஒன்பது பேரும் கார ஊடகத்தில் எஸ்டி வசை செலுத்தால் கருப்பு நிறமாக இருக்கும் நேரடியாக சேர்க்கும் பொழுது. இது ஒவ்வொரு ஓரளவு செய்து கொண்டு வரும் பொழுது இது ரெண்டும் தான் தோன்றும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே என்ன சொல்லுகிறேன், குறிப்பை மீண்டும் ஒன்று சொல்லி விடுகிறேன். அமில ஊடகத்தில் படியும் கட்டயங்கள் கார ஊடகத்திலும் படியும். ஆனால் கார ஊடகத்தில் படித்த கட்டயங்கள் அமில ஊடகத்துக்கு படியா என்பவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாம் கூட்டத்தை கவனிப்பீர்களாக இருந்தால் ஐந்தாம் கூட்டத்தில் நாங்கள் சேர்ப்பது நான்காம் கூட்டத்திலிருந்து பெறப்பட்ட வடிதிரவத்துக்கு சூடாகுவோம். காரணம், அமோனியம் கார்பனேட்டை இங்கு சேர்க்க வேண்டும். இங்கு சேர்க்கின்ற பதார்த்தம் என்ன? அமோனியம் கார்பனேட். ஆகவே அமோனியம் கார்பனேட்டை சேர்த்தால் உங்களுக்கு படிவது பேரியம், ஸ்ட்ரென்சியம், கால்சியம். மக்னீசியம் படியவில்லை என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. பேரியம், ஸ்ட்ரென்சியம், கால்சியம் என்பன படியும் கார்பனேட்டுகளாக படியும் வெள்ளை வீழ்படிவுகள். யாவும் கார்பனேட்டுகளாக படியும் வெள்ளை வீழ்படிவுகள். அப்ப என்னென்று எல்லாம் வெள்ளையாக இருப்பதனால் குறித்த அயல்தான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இன்னும் ஒரு உறுதிப்பாட்டு சோதனை ஒன்று செய்தல் வேண்டும். ஆகவே இங்கு உறுதிப்பாட்டு சோதனைக்காக என்ன செய்வார்கள் என்றால், குறித்த வீழ்வடிவுகளை அயலான எச்சியலில் கரைப்பார்கள். உங்களுக்கு தெரியும் கார்பனேட்டுகள் எச்சியலில் கரையும். அப்படி கரையும் பொழுது உங்களுக்கு மூன்று கட்டைகள் இங்கு கரைசல்கள் தோன்றும். Ba2+ aqueous, Strontium 2+ aqueous, Calcium 2+ aqueous. உங்களுக்கு தெரியும் இரண்டாம் கூட்டம், இவை இரண்டாம் கூட்டமாக இருப்பதனால் வேறு சோதனை பொருட்களுக்கு நிறங்களை தருவது கடினம். ஆகவே நேரடியாக செய்கின்ற ஒரே ஒரு உறுதிப்பாடு சோதனையாக சுவாலை சோதனையாக சுவாலை சோதனை செய்வீர்களாக இருந்தால் பேரியம் 2+ பாருங்கள், அப்பிள் பச்சை நிறத்தை தரும். மஞ்சள் பச்சை என்றும் சொல்வார்கள், மஞ்சள் பச்சை அல்லது அப்பிள் பச்சை என சொல்லலாம். ஸ்ட்ரென்சியம் 2+ உங்களுக்கு குங்கும சிகப்பை தரும். குங்கும சிகப்பு கரைசலாக இருக்கும். கால்சியம் 2+ செங்கட்டி சிகப்பு நிறத்தை தரும். ஆகவே ஒவ்வொரு நிறங்களை தருவதனால் இதனை வேறுபடுத்தி அறிய முடியும். என்னென்ன கட்டயங்கள் தோன்றுகின்றது, என்னென்ன நிறங்கள் எவ்வாறு அதை வேறுபடுத்துதல் என்பன தெரிய வேண்டும். இவை யாவும் பன்வரி வகுப்பு கூட்டங்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும்.